இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு பண்டைய தமிழ் இலக்கண நூலை பற்றியது. உடனே மீண்டும் இலக்கணமா அப்படின்னு சொல்லி மிரள வேண்டாம். நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் வித்தியாசமானது. இன்றைக்கி நான் இப்போ ஒரு மூணு பிரிவாக பிரித்து சில உதாரணங்கள் சொல்கிறேன், முதல் அதை புரிஞ்சுக்குவோம். முதல் பிரிவு இரண்டு உதாரணங்கள், அன்னப்பறவை பசுமாடு, இது முதல் பிரிவு. இரண்டாம் பிரிவில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உதாரணம் மண் கிளி, இது இரண்டாம் பிரிவு. மூன்றாம் பிரிவில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உதாரணங்கள் மொத்தம் நாலு, ஓட்டக்குடம், ஆடு, எருமமாடு, பன்னாடை. ஸோ இந்த மூணு பிரிவாக நான் உதாரணங்களை பிரிச்சுருக்கேன். முதல் பிரிவு உதாரணத்துக்கு முத போவோம், அன்னப்பறவை பசுமாடு. அன்னப்பறவை நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டது தானே, பார்த்ததில்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா பாலை மட்டும் சாப்பிடும், தண்ணியும் விட்டுரும். பசுமாடு அது சாப்பிடக்கூட விதம் எப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய வயல்வெளியை பார்த்தோன்னா போய் எல்லாத்தையும் மேயும், அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படுத்து சாப்பிட்டதெல்லாம் அசை போடும். இதுதான் அன்னப்பறவைக்கும் பசுமாடுக்கும் உள்ள ஒரு குவாலிட்டி. அடுத்து ரெண்டாவது பெரிய உதாரணத்துக்கு வருவோம், மண் கிளி சொன்னேன். இந்த மண் அப்படின்னு கேட்டால், ஒரு விவசாயி நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னா அந்த மண்ணை எந்த அளவுக்கு அவன் பக்குவப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு விளைச்சல் வரும் அதில். கிளி எப்படின்னு கேட்டால், சொன்னதை திருப்பி சொல்லும், சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் கிளி. இது ரெண்டாவது பிரிவில் வரக்கூடிய உதாரணத்துடைய குணாதிசயங்கள். மூன்றாவது பிரிவில் சொன்ன உதாரணங்கள் மொத்தம் நாலு. முதல் உதாரணம் என்ன சொன்னேன், ஓட்டை குடம், எவ்வளோ தான் தண்ணி நிரப்பினாலும் சரி உள்ளே தங்கவே தங்காது, லீக்காய் வெளியே போயிடும். அடுத்த உதாரணம் ஆடு சொல்லியிருந்தேன். ஆடு வந்து புல்வெளியில் போய் மேயும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று மேயவே மேயாது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும். எந்த புல்லையும் முழுமையாகவும் மேயாது, நுனிப்புல்லை மட்டும் மேயும். இதுதான் ஆட்டோட குணம். எரும மாடு என்ன சொன்னாலும் உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே நிற்கும். ரோட்டில் போகும்போது நீங்கள் எவ்வளோ தான் ஹாரன் அடித்தாலும் சரி நகந்தே போகாது. இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அதேமாதிரி ஒரு குளத்தில் இறங்கி தண்ணி குடிக்க போதுன்னா அந்த குளத்துக்குள்ளே இறங்கி சேரும் சகதியுமா போட்டு அதை குழப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கும். இது எரும மாட்டோட குணம். அடுத்து பன்னாடைன்னு ஒன்று சொன்னேன். பன்னாடைன்னு அந்த வடிகட்டி, இந்த பனைமரத்தில் தென்னமரத்தில் மேலே அந்த காலத்தில் ஒரு பானை கட்டி வச்சுருப்பாங்க கல் இறக்குறக்காக. கல் வடிஞ்ச பிறகு அந்த கல்லை வந்து வடிகட்டுறதுக்காக அந்த மரத்துலேயே வந்து ஒரு காய்ந்த சருகு போன்ற ஒரு இலை அமைப்பு இருக்கும், வலைப்பின்னல் மாதிரி இருக்கும், அதுதான் பன்னாடைன்னு சொல்லுவாங்க. அந்த பன்னாடையிலே வடிகட்டுவாங்க. எதுக்காகன்னு கேட்டால் அந்த கல்லில் வந்து தூசிகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், வண்டுகள் இருக்கும், இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காக அந்த பன்னாடையில் வடிகட்டுவாங்க. இப்போ நான் மூணு பிரிவாக உதாரணம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்ம பண்டைய கால தமிழ் இலக்கண நூல் ஒன்று, அந்த நூல் பேர் நன்னூல்னு பேர். அதை எழுதுனது யாருன்னு கேட்டால் பவணந்தி முனிவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாணவர்களை மூன்று வகையாக பிரித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார். முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள்.
அதாவது குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை வகையான மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காரு ஒரு பாட்டில். அப்படி பிரித்து சொல்லும்போது ஒவ்வொரு நிலை மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட உதாரணங்களை தான் நம்ம இப்போ பார்த்தோம். முதல் பிரிவில் பார்த்தோம் இல்லையா, அன்னப்பறவையும் பசுமாடும், இது வந்து முதல் நிலை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். அன்னப்பறவை எப்படி வந்து தண்ணியை விட்டுட்டு பாலம் மட்டும் எடுத்துக்கிறதோ அது மாதிரி இந்த நிலையில் உள்ள மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆசிரியர்கள் கற்பித்து கொடுக்கின்ற பாடங்களில் தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிடுவாங்க. எதெல்லாம் முக்கியங்களே அதெல்லாம் விட்டுருவாங்க, எது அவசியமாக தேவையோ அதை மட்டும் உள் வாங்கிப்பாங்க. அதே முதல் நிலையில் நான் இன்னொரு உதாரணம் சொல்லியிருந்தேன், பசுமாடு. ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே, எப்படி ஒரு பசுமாடு போய் வயல்வெளியில் எல்லா செடிகளையுமே சாப்பிட்டுட்டு ஓய்வாக ஒரு இடத்துல போய் உட்காந்து அசைப்போடுது, அது மாதிரி சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே உள்ளே வாங்கிப்பாங்க. அப்புறம் ஓய்வு நேரத்தில் மீண்டும் அதை ரீகால் பண்ணி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நினச்சி பார்ப்பாங்க. இந்த ரெண்டு குவாலிட்டி உள்ள மாணவர்களுக்கு ஒப்பீடாக தான் அன்னப்பறவையும் பசுமாடையும் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி குணாதிசயம் கொண்ட மாணவர்கள் முதல் நிலை மாணவர்கள். சரி, அடுத்து இடைநிலை மாணவர்கள், அடுத்த கேட்டகரி. சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டால், டீச்சர் எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவன் தயாராவான். எப்படி விவசாயி வந்து மண்ணை வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு விவசாயம் அவனுக்கு கை கொடுக்குமோ, அது மாதிரி ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறாரோ தயார்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவன்கிட்டருந்து விஷயம் வெளியே வரும். அதே ரெண்டாவது பிரிவில் கிளி ஒன்று சொல்லியிருந்தேன், கிளி வந்து சொன்னதை மட்டும்தான் சொல்லும். அதேமாதிரி டீச்சர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, ஒரு ஆசிரியன் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே மீண்டும் சொல்லுவான், அதை தாண்டி ஒரு படி கூட மேலேயும் போக மாட்டான் கீழேயும் போக மாட்டான், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. இந்த ரெண்டு குணாதிசயங்களை கொண்ட மாணவர்கள் வந்து இடைநிலை மாணவர்கள். அதுக்கு தான் அந்த ரெண்டு உதாரணம், மண், கிளி. அடுத்து கடைநிலை மாணவர்கள், மூன்றாம் நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு உதாரணம் மொத்தம் நாலு சொல்லியிருக்காரு. ஓட்டக்குடம், தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி என்ன தான் சொன்னாலும் சரி அந்த மாணவனுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது, உள்ளே நிற்கவே நிற்காது, தண்ணி லீக் ஆன மாதிரி எல்லா கருத்துக்களும் வெளியில் போயிடும் அவனை விட்டு. அடுத்து அதுலேயே ஆடு ஒன்று சொல்லியிருந்தேன், ஆடு வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி போய் மேயும், அது மாதிரி சில மாணவர்கள் இந்த டீச்சர்கிட்ட போவான், அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லி அந்த டீச்சர்கிட்ட போவான், இப்படி ஆசிரியர்களை மாற்றிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஆடு நுனிப்புள் மேயிற மாதிரி இந்த புக்கில் கொஞ்சம் அந்த புக்கில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எதுலேயுமே முழுமையாக இல்லாமல் மேலோட்டமான ஒரு அறிவை மட்டும் வச்சுருப்பான், நுனிப்புள் மேயிற மாதிரி, அதனால் ஆடு. மூணாவது உதாரணம் என்ன சொல்லியிருந்தேன், எரும மாடு, உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலை, என்ன தான் திட்டினாலும் சரி எந்த விதமான பிரதிபலிப்பும் காமிக்காமல் அப்படியே எரும மாடு மாதிரி நிற்கிறது. இல்லை, எரும மாடுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நான், ஒரு குளத்தில் போய் தண்ணி குடிக்க போகும்போது அந்த குளத்தில் இருக்க தண்ணியை கலக்கி விட்டு சேரும் சகதியமாக மாற்றி தான் குடிக்கும்னு சொன்னாங்களே, அது மாதிரி சில மாணவர்கள் தன்னை சுற்றி உள்ள ஆட்களையும் கெடுத்துருவாங்க, அதனால தான் எரும மாடு உதாரணம். அடுத்து அதுலேயும் நாலாவது உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தேன், பன்னாடை வடிகட்டின்னு சொன்னீங்களையா, அதுமாதிரி இந்த மாணவர்கள் எப்படின்னு கேட்டால், இந்த குணாதிசயம் கொண்ட மாணவர்கள் ஆசிரியர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க. எப்படி பன்னாடை வந்து நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தூசி வண்டு பூச்சியெல்லாம் தக்க வச்சுக்கிறது, அது மாதிரி சில மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை மட்டும் உள்ளே வச்சுப்பான். ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாடத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நடைமுறையில் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு சினிமாவை எடுத்து உதாரணம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினிமா உதாரணத்தை தான் மனசில் வச்சுக்குவானே ஒழிய எதற்காக இந்த உதாரணம் சொல்லப்பட்டதுன்றதை மறந்துடுவான். இதுதான் பன்னாடை. அப்போ மூன்று பிரிவுகளாக மாணவர்களை பிரிக்கிறார், முதல் நிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கு தகுந்த உதாரணங்களை கொடுத்து அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கார், அந்த பாட்டை சொல்கிறேன் கேளுங்க.
அன்னமோடு ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லி குடம் ஆடு எருமை, நெய்யறி அன்னர் தலை இடை கடைமானாக்கார். புரியாத மாதிரி இருக்கும், பிரித்து படித்தா ஈஸியாக புரிஞ்சிடும். அன்னமோடு ஆவே, அன்னம்னா அன்னப்பறவை, ஆவேனா பசுமாடுன்னு அர்த்தம். இந்த அன்னப்பறையும் பசுமாடும் முதல் நிலை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். மண்ணோடு கிளியே, மண்ணும் கிளியும் இடைநிலை மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட உதாரணம். இல்லி குடம் ஆடெருமை நெய்யரி, இந்த நாலு உதாரணமும் கடைநிலை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். இல்லி குடம்னா ஓட்டப்பானைன்னு அர்த்தம். ஆடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எருமை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெய்யரினா பன்னாடை, பன்னாடைக்கு அழகிய தமிழ் வந்து நெய்யரி. அன்னர் தலை இடை கடை மாணாக்கார், இந்த மூன்று வகை மாணாக்கர்கள் உண்டு. இதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களும் நம்ம எந்த நிலையில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்றக்காக இந்த நன்னூல்ன்ற ஒரு நூலில் பவணந்தி முனிவர் மிக அழகாக பாடிய பாடல் தான் இந்த பாடல். மீண்டும் அந்த பாடல் ஒரு முறை சொல்கிறேன். அன்னமோடு ஆவே, மண்ணோடு கிளியே, இல்லி குடம் ஆடு எருமை, நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கார். இந்த விஷயத்தை சொல்கிறக்காக தான் அந்த உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இதே மாதிரி பவணந்தி முனிவர் அதே நன்னூலில் ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அது அடுத்து வர பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.